வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பிரகதி ஸ்காலர்ஷிப்பை பற்றி போட்டிருந்தோம். நிறைய பாய்ஸ் வந்து இது கேர்ள்ஸுக்கு தானே, எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ சொல்லக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து பார்த்தோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம். அப்படி என்ன இந்த ஸ்காலர்ஷிப்பில் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வரும், இதை வாங்கணும்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், இந்த அத்தனை கண்டிஷன்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் scholarships.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபில் கிளிக் பண்ணுங்கள். இந்த டேபை கிளிக் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்காலர்ஷிப் தான் இருக்கும். அதாவது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் காலேஜ் அண்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் டைம் வந்து பார்த்தோம்னா 30/11/2021, அதாவது நவம்பர் 30 தான் வந்து பார்த்தோம்னா க்ளோசிங் டேட்டு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம், பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 15/12 நடக்கும். அடுத்தது இன்ஸ்டிடியூட் வெரிஃபிகேஷனும் வந்து பார்த்தோம்னா 15/12 நடக்கும். அதுக்கப்புறமேட்டு மெரிட் லிஸ்ட் விட்டுருவாங்க, யாரெல்லாம் செலக்டட் அப்படிங்கிறத விட்டுருவாங்க. அதுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, இந்த கைட்லைன்ஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கைட்லைன்ஸ் டேபை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் பேஜ் வந்து 7 பேஜுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை எப்படி யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இதில் பார்த்தோம்னா நீங்கள் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா 12th முடிச்சிருக்கும்போது நீங்கள் 80% மேலே மார்க் வச்சுருந்தா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்போட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் தருவாங்க யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ யாருக்கு 20,000 ரூபாய் தருவாங்க, 20,000 ரூபான்னு நீங்கள் போட்டிருக்கீங்களே தம்புனே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, யாரெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த யூஜியில் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் படித்தீங்களோ அதே ஸ்ட்ரீமில் நீங்கள் பிஜி பண்ணுறதா இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக 20,000 ரூபாய் உங்களுக்கு தராங்க, யூஜிக்கு வந்து பார்த்தோம்னா 10,000 ரூபாய் தராங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தோம்னா போத் மேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தோம்னா 8 லேக்ஸ்க்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்கிறீங்களே, எத்தனை பெர்சன்டேஜ் பாய்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் கேர்ள்ஸுக்கு இது தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மொத்த விண்ணப்பத்தில் பாதிக்கு பாதி அப்படியே பாய்ஸு 50 பேர் எடுத்தாங்கன்னா கேர்ள்ஸையும் 50 பேர் இந்த மாதிரி ரேஷியோவில் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக இப்போ 100 பேர்னா 50 பேர் பாய்ஸு 50 பேர் கேர்ள்ஸு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரேஷியோ சரிசமமான விகிதத்தில் பிரித்து தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை உங்களுக்கு அவங்க தர்றாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸில் அதை தான் அவங்க தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கோப்பில் பாருங்கள் வருஷத்துக்கு 82,000 ஃப்ரெஷ் ஸ்காலர்ஷிப்பு வந்து அவங்க இந்தியா ஃபுல்லாக தராங்க. அதில் 41,000 பேர் பாய்ஸும் 41,000 பேர் கேர்ள்ஸுக்கும் அவங்க அவார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் எனக்கு கிடைக்குமா, நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்பு வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதாவது இன்ஜினியரிங் டிகிரி மெடிக்கல் டிகிரி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்காது, நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ மெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத அவங்களே இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அலகேஷன் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதை நான் ஆல்ரெடி இப்போ தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், 12th யாரெல்லாம் 80% மேலே மார்க் வச்சுருக்கீங்களோ அந்த மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா யார் யாரெல்லாம் எஸ்சி எஸ்டியில் வரீங்களோ அந்த மாணவர்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வந்து நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ அல்லது மெடிக்கல் காலேஜ்லேயோ நீங்கள் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை வந்து அவங்க தருவாங்க.
ஸோ அது வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி, அதாவது பிசி எம்பிசி பிசிஎம் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தோம்னா 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு 7000 to 10000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து. ஓகேவா? ஆனால் இந்த 10000 ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட் தான். கிட்டத்தட்ட 8500 ரூபாயிலே உங்களுக்கான இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது முடிஞ்சிடும். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தோம்னா, இப்போ நான் சொன்னலையே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பான டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வழங்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காலேஜில் தருவாங்க, அதுவும் இந்தியன் கவர்மெண்ட் தரக்கூடிய ஸ்காலர்ஷிப் தான். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இப்போ வாங்குறீங்க இல்லைங்களா, இந்த அமௌண்ட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நம்ம காலேஜில் தரக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குறது தான் நமக்கு ஒரு பெட்டர் ஐடியா. இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டில் யாருக்கெல்லாம் இன்கம் வந்து பார்த்தோம்னா 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கோ அவங்க வேணால் நீங்கள் தாராளமாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு உங்கள் ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 2.5 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கல்லூரியிலேயே வந்து பார்த்தோம்னா 14000 to 15000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ஆனது கிடைக்கும் மாணவர்கள், டே ஸ்காலராக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இதே ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 ரூபா அடிஷ்னலாக ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக 22000 ரூபா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஆனது கிடைக்குது. ஸோ நான் விசாரித்த வரைக்குமே வந்து பார்த்தோம்னா 17500 ரூபா வரைக்கும் தர்றாங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஹாஸ்டலில் தங்கி படிக்காத மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா 10500 ரூபா வரைக்கும் தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த வேரியேஷன் வந்து பார்த்தோம்னா 17500 22000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு கிடைச்சிருது. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்து 2.5 லட்சத்துக்கும் குறைவான ஒரு இன்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு போக வேண்டாம். ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டியாகவும் இருந்து உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது, 8 லட்சத்துக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கைட்லைன்ஸில் 6வதாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஸ்கீம் அண்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ நம்ம வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும், நம்ம மார்க் வந்து 80% மேலே இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது 2 லெவல் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வெரிஃபிகேஷன், நம்ம எந்த கல்லூரியில் படிக்கிறோமோ அந்த கல்லூரி நிர்வாகம் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபை பண்ணுவாங்க. 2வது வந்து பார்த்தோம்னா ரெஸ்பெக்டிங் ஸ்டேட் எஜுகேஷன், நம்ம எந்த மாநிலத்தில் இருக்குமோ அந்த ஸ்டேட் எஜுகேஷன் போர்டு வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் அதாவது நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஃபார்மை வெரிஃபை பண்ணி அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நம்மளோட 12th மார்க் ஷீட்டு, நம்மளுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். அடுத்தது ரேட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க நமக்கு வந்து யூஜி படிக்கிறதா இருந்தால் 10000 ரூபாய் தருவாங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ பிஇயில் ஒரு இஎன்ஐ எடுத்து ஒரு IEEE கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10000 ரூபா. அடுத்தது நீங்கள் பிஇ முடிச்சுட்டு எம்இ படிக்கிறீங்க, எம்இயில் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், பவர் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன வேணால் படிங்க, ஆனால் பிஇக்கு அடுத்தது நம்ம எம்இ தானே, அதாவது கிராஸ் மேஜர் இல்லாமல் ஒரே மேஜரில் போகணும். இப்போ பாதி பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ படிப்பாங்க. அப்படி எம்பிஏ படிக்கும்போது நீங்கள் போய் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க ஸ்ட்ரீம் பேஸ்டில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் பிஜியில் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் பிஜி பண்ணுனா உங்களுக்கு வருஷத்துக்கு 20000 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேரண்டோடைய இன்கம் வந்து பார்த்தோம்னா 8 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் எத்தனை வருஷத்துக்கு சார் நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உங்களுக்கு 4 வருஷம் கோர்ஸ் அப்படின்னா 4 வருஷத்துக்குமே உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இப்போ பிஇ கோர்ஸையே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக் அப்படின்னு இன்டெகிரேட்டடில் படிப்பீங்க. இன்டெகிரேட்டடில் படிக்கும்போது உங்களுக்கு 3 வருஷத்துக்கு 10000 ரூபாய் தருவாங்க. 4வது வருஷம் 5வது வருஷம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20000 ரூபாய் தருவாங்க. யாரெல்லாம் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்காலர்ஷிப்பில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கு. நீங்கள் அதை தாராளமாக படித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம 1st வருஷம் வந்து ஃப்ரெஷ் ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த ஃபார்மை ரெனிவல் பண்ணணும். அதுக்கு என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க இங்கே தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2வது வருஷம் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி வருஷத்தில் 2 செமஸ்டர் நடந்திருக்கும், அந்த 2 செமஸ்டர்லையும் சேர்த்து நீங்கள் 60%க்கு மேலே மார்க் வச்சுருக்கணும். அதே மாதிரி 75% மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதே மாதிரி நீங்கள்
அந்த கல்லூரியில வந்து எந்த விதமான ராகிங் ஆக்டிவிட்டீஸ்லயோ அல்லது வேற ஏதாவது மால் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டீஸ்லயோ இந்த மாதிரி எதுலையுமே நீங்க மாட்டாம நல்லா நீட்டா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் தருவோம் அப்படிங்கறது அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ்லயே நீங்க கடைசியா வந்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்காலர்ஷிப் வந்து 82,000 பேருக்கு ஒவ்வொரு வருடமும் தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த இதுல வந்து பார்த்தோம்னா சிபிஎஸ்இல எவ்வளவு தராங்க, ஐசிஎஸ்இல தர எவ்வளவு எத்தனை பேருக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி ஸ்டேட் எஜுகேஷனல் போர்டு இருக்குல்ல, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எஜுகேஷனில் எவ்வளோ தராங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க எஜுகேஷன் போர்டுக்கும் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தோம்னா 4,883 ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக. ஸோ நீங்களும் வந்து 80% மேலே மார்க் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை நம்ம எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இந்த என்எஸ்பி நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் கூட வந்துருங்க. இங்கே வந்துட்டு இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ தான் இந்த ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் கூட வரீங்க அப்படின்னா இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணணும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல 3 டிக் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிக் பாக்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்தோம்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அகடமிக் இயர் 2021-22 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை குறிப்பிட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மாதிரி போடும்போது இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த ஃபார்ம் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுக்கும்போது ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம மார்க் ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நேம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம இனிஷியல் இருக்கும். ஸோ ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதார் வந்து மெயினாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆதார் கார்டில் நேம் ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் இங்கே நம்ம நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய ஃபார்ம் வந்து இங்கே ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து என்னோடய மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பாஸ்புக் இருக்கு இல்லையா, உங்களோட பாஸ்புக்கில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் பேரில் தான் தனி அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும். ஓகேவா, மைனர் அக்கௌண்ட்டு தனி அக்கௌண்ட்டாகவே பண்ணி தருவாங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் இந்த ஸ்கீமெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் பண்ண முடியாது. அதே மாதிரி நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, உங்களோடது உங்கள் பேரில் தனியாக இருக்கணும். இப்போ நீங்கள் தான் ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் 17-18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மைனர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் தருவாங்க, தனி அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு எலிஜிபிள் கிடையாது. அந்த பாஸ்புக்கில் உங்களுக்கு பேர் வந்து நீங்கள் ஸ்கூலில் இருக்க மார்க் ஷீட்டில் மாதிரியே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்து இந்த இடத்துல சூஸ் பண்ணும்போது, அதாவது ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில் சூஸ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கான ப்ரூஃபை நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்காலர் ஸ்கீம் டைப் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் வந்து ப்ரீ மெட்ரிக் அப்படின்னா நீங்கள் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படிச்சிங்கன்னா தான் ப்ரீ மெட்ரிக். போஸ்ட் மெட்ரிக் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜஸ் அதாவது ஹையர் செகண்டரி காலேஜஸ் படிக்கும்போது நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட பேங்க் பாஸ்புக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இதை ரிஜிஸ்டரே பண்ண முடியும். உங்களோட பேங்க்கோடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட பேங்க் நேமு, இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இதை ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கீமுக்கு டச் பண்ணி நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணி உங்களுடைய நீங்கள் எந்த ஸ்கூல் காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜிலேருந்து ஒரு ஸ்டடி சர்டிஃபிகேட் வாங்கணும். அது எல்லாமே உள்ளேயே வந்து அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய காலேஜ் பிரின்ஸிபல் கிட்டே நீங்கள் போனஃபைடு வாங்கிட்டு வந்து அதில் என்க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஸோ எல்லாருமே இந்த மாதிரி பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 7,000-10,000 தருவாங்க. ஆனால் 10,000 கண்டிப்பாக யாருக்குமே தரமாட்டாங்க. 8,500 ரூபாய்க்குள்ளேயே உங்கள் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப் 10,000 ரூபாய் தரனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.